ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிராவல் விஜய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறுமலையில் வெள்ளியாண்டவர் சிலை ஒன்று இருக்குது, சிவன் சிலை. அது இல்லாமல் ஒரு குகைக்குள்ள ஒரு சிவலிங்கம் இருக்குது. அந்த சிவலிங்கத்தை தேடி தான் நாம் இன்றைக்கி பயணம் பண்ண போகிறோம். அந்த பயணத்தில் இந்த சிறிய குன்றுக்குள்ளே அந்த சிவலிங்கம் ஒரு குகைக்குள்ளே இருக்குது. அது இங்கே வந்தவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அந்த சிவலிங்கத்தை தான் நம்ம 20 பேர் இங்கே தேடிட்டுருக்கோம். அந்த சிவலிங்கத்தை நம்மளுக்கு கிடைக்கல, பார்க்கலாம். இதோட ஃபுல் வீடியோ பாருங்கள். சிவலிங்கத்தை தேடி எவ்வளோ கடினமான ஒரு பாதையெல்லாம் சென்று அந்த சிவலிங்கத்தை பார்க்குறோம் அப்படின்னு. எங்கே இருக்குன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ சிவபெருமானை தான் தேடிட்டுருக்கோம். நம்ம யூடியூப்பில் பார்த்துருக்கோம், நிறைய பேர் யூடியூப்பில் போட்டிருக்காங்க, சிவபெருமான் இங்கே வந்து ஒரு குகைக்குள்ள அழகாக இருக்காரு அப்படின்ட்டு. அந்த சிவபெருமானை பார்க்குறதுக்கோசரம் தான் நம்ம இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கோம். இங்கேருந்து பார்க்கும்போது அந்த சிவபெருமான் நம்மளுக்கு தெரியவில்லை. இவ்வளோ தூரம் வந்து இங்கே சிவபெருமான் இல்லை என்று சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்த வழியே போகிறோம். வந்த வழியே நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுக்கு மேலே ஒரு நாம் மட்டும் ஒரு தனி வழியில் போயிட்டுருக்கோம். ஒரு அறந்த காட்டில் வருத்தா இல்லையா? மேலே இருக்காமா? சரி, வெயிட்டிங் த சிவபெருமா. செம்மையா ஒரு வியூ பாயிண்ட். எங்க இருக்கு சிவன்? ஒரு குகைக்குள்ள ஒரு சிவன் இருக்குமே, அங்க இருக்கா சிவலிங்கமா? குகைக்குள்ளையா? குகைக்குள்ள இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏறி போகும்போது சிவபெருமான் வந்து இந்த இடத்துல இல்லை, அவர் வேற பிளேஸ்ல இருக்காங்க. நம்மளுக்கு தெரியல இந்த ஃபாரஸ்டுக்குள்ள இந்த சிறுமலையில் அந்த சிவபெருமானை தான் நம்ம தேடுறோம். பார்க்கலாம். சிவபெருமானே ஓம் நமச்சிவாயான்னு சொல்லிட்டு ஒரு புகை இருக்கு. ஆனால் ஏதோ இதுக்கப்புறம் அப்படியே ஒரு பாறை. ஆ ஆ இல்லை இல்லை, அதை தேடுறேன். சிவபெருமனை தேடி தான் நம்ம அந்த ஒரு குகைக்குள்ளே இருக்குல்ல, அந்த சிவபெருமனை தேடி நம்ம இந்த மலையை பூரா சுற்றி சுற்றி வரோம். நம்ம கண்ணுக்கு படுற மாதிரியே தெரியல. ஆனால் இங்கே வந்த பிளேஸை மட்டும் பாருங்கள். நம்மளுக்கு பின்னாடி கிட்ட அந்த மலைலாம் அப்படியே மறையுது. செம்மையான ஒரு பிளேஸ். சிவபெருமனை கண்டுபிடிச்சாரு. உலக அதிசயத்தில் இது ஒரு அதிசயம் மாதிரி இந்த மலையில் ஃப்ரெண்ட்ஸ் சிவபெருமானை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒருபடியாக உள்ளே இருக்கிற குகைக்குள்ளே தான் இருக்காரு. வாங்க பார்க்கலாம் அந்த குகையில் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ அற்புதமாக இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நாம் கடந்து வந்த பாதையை பாருங்கள். ஆட்டப்பட்டார் ஓகே.
ஓம் நமச்சிவாய. ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்க்குறேங்களே சிவபெருமான் இந்த கோகைக்குள்ளதான் நண்பர்கள் நம்ம கூட வந்த ட்ரெக்கிங் வரலான்னு தோந்துட்டு வராரு. ரொம்ப கடினமான ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கு. 3 கிலோமீட்டர் போலாமே, அகலமா இருக்கும். ஆமா சொர்க்க உள்ள இழுத்துச்சுன்னா அப்படி இல்ல கீழே கால் மெதுவாங்க. பாருங்க மக்களே, விஜய் வந்து நம்ம சந்தானம் ஐயாவுக்கு ஹெல்ப் பண்றாப்ல. அவன் தள்ளி விடாம இருந்தா ஐயாவும் சித்தர், கிட்டத்தட்ட சித்தர் வயசு தான், 23 வயசு ஆயிடுச்சு ஐயாவுக்கும். இந்த கல்ல இந்த பக்கம் வருவீங்களான்னு பாரு. ஒரு குடி மகளை பாருங்க, நம்ம விஜய் போறாப்ல. விஜய்க்கு வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வரட்டும். எடுக்கவா? இல்ல இல்ல வேணாம் வேணாம் போங்க. ₹1000 செலவாகும். ₹1000 விட்டுங்க. இந்த பாரு இங்க போயிருக்கேன். இந்த பாரு இருடா சொல்லுங்க. இது வாடா. ஏய் எதுக்கு அவங்க பின்னாடி ஒரு ரெட் எடுத்து. குகைக்குள்ளே இருக்கிற சிவபெருமானை பாருங்க, எவ்வளோ அற்புதமாக அழகாக இருக்குது இந்த மர்மமான குகைக்குள்ளே இந்த சிவலிங்கம்.